வணக்கம். சமீபத்தில் வந்து தமிழர் முன்னேற்ற படையை சேர்ந்த வீரலட்சுமி வந்துட்டு ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தாங்க. அந்த காணொலியில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்க அவங்களோட மொபைல் ஃபோனை எடுத்து காட்டி பாருங்கள், ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒரு பையன் விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போன்னு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுருக்கிறான். ஆனால் அவன் போட்டிருக்க லைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு லைக்ஸாக போட்டிருக்கிறான் அப்படின்ட்டு வந்து ஒரு மொபைல் ஃபோனை காட்டி சொல்கிறாங்க. அதனால் நாம் தமிழர் கட்சியை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் என்ன பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்துட்டு வீரலட்சுமி வந்து முன்வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கடவுள் வந்து மூளை கொடுத்துருக்கிறாருன்னா கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். இப்படி காசு வாங்குறோங்கிறதுக்காக முட்டாள்தனமான குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கக்கூடாது. வீரலட்சுமி விவசாய சின்னத்துக்கு வச்சுட்டு அவன் பிஜேபிக்கு லைக் போட்டிருக்கான், பிஜேபியோட போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் பண்ணியிருக்கான் பாருங்க அப்படின்னு காட்டுறான். அவன் பிஜேபிக்காரன் தானே, அவன் பிஜேபிக்காரன் தான், அதான் பிஜேபிக்குரியதுக்காக லைக் போட்டு வச்சிருக்கான். ப்ரொஃபைல் பிக்சரை விவசாயிக்கு வாக்களிப்போம் ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுட்டு அவன் உடனே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவன் ஆயிடுவானா? 5 நிமிஷம் எனக்கு நேரம் கொடுங்க, வீரலட்சுமி ப்ரொஃபைல் பிக்சரை வச்சுட்டு பாருங்கள், வீரலட்சுமி வந்துட்டு தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் பிக்சரையோ இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு பாருங்கள், வீரலட்சுமியோட ஆதரவாளர்கள் எல்லாரும் பிஜேபிக்கு லைக்ஸ் போடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க, மோடி ஆதரிக்கிறாங்க அப்படின்ட்டு என்னாலையும் காட்ட முடியும். காசு வாங்குங்கிறதுக்காக என்னமும் பேசாதீங்க. நீங்கள் என்ன குட்டிக்காரன் அடித்தாலும் உங்களால் வாக்கு சதவீதத்தில் சிதைக்கிறதோ இல்லை வெற்றியை தடுத்து நிறுத்துறதோ அது ஒரு நாளும் இனிமேல் இனி வர காலங்களில் நடக்காது. இனி இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே ரொம்ப அறிவார்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க.